அனைவருக்கும் வணக்கம். தினமணி கரண்ட் அஃபேர்ஸ் கேள்விகளை பார்ப்போம் வாருங்கள். நாள் புதன்கிழமை 17 ஜூன் 2020. முதல் கேள்வியாக பாருங்க, 14 வயதுக்குட்பட்ட குழந்தை தொழிலாளர்கள் மீட்கப்பட்டு தேசிய குழந்தை தொழிலாளர் திட்ட சிறப்பு பள்ளிகளில் அவர்கள் சேர்க்கப்பட்டு கல்வி அளிக்கப்படுகிறது. ஸோ இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, தேசிய குழந்தை தொழிலாளர் திட்ட சிறப்பு பள்ளிகள் இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, என்சிஎல்பி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்சிஎல்பி அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நோட்ஸ் எடுத்துக்கோங்க, நேஷ்னல் சைல்டு லேபர்ஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு விதமாக எஸ்டிசிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படின்னா ஸ்பெஷல் ட்ரைனிங் சென்டர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1999 டிசம்பரில் திருநெல்வேலியில் கொண்டு வந்தாங்க. இதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1995 எத்தனை சைல்டு லேபர்ஸ் இருக்காங்க அப்படின்னு ஒரு கணக்கெடுப்பை அறிவொளி வாலண்டியர்ஸ் மூலியமாக கணக்கெடுத்தாங்க. அதில் 63,316 பேர் இருக்காங்கன்னு, அவங்களுக்கு எஜுகேஷன் தேவைப்பட்டதுன்னு அந்த கணக்கெடுப்பில் தெரிவித்தாங்க. அதற்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2003 அந்த டைமில் அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் மூலியமாக சைல்டு லேபர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கணக்கெடுத்தாங்க. அதன்படி 4,453 பேர் இருக்காங்க அப்படின்னும், அவங்களுக்கு கல்வி தேவைப்படுதுன்னு சொன்னாங்க. அப்புறமா 2004 அப்புறம் 2011 எஸ்எஸ்ஏ மூலியமாகவும் அந்த கணக்கெடுப்பு நடந்துச்சு. 2017-18 இந்த டைமில் 1,593 பேர் இருந்ததாகவும் ஓஎஸ்சி எஸ்எஸ்சி மூலியமாகவும் இந்த கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் சைல்டு லேபர் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து வேறு மாதிரியாக ஸ்பெஷல் ட்ரைனிங் சென்டர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஸோ தேசிய குழந்தை தொழிலாளர் திட்ட சிறப்பு பள்ளிகள் அப்படிங்கிறது நம்ம ஸ்டார்ட் பண்ணது December 1999 1999 திருநெல்வேலியில். அதற்கு அடுத்த செய்தியாக மிக முக்கியமான செய்தி, ஜம்புத்தீவு பிரகடனம் தினம் அனுசரிப்பு. நல்லா பாருங்கள், ஜம்புத்தீவு பிரகடனம் தினம் அனுசரிப்பு எல்லாருக்குமே நல்லா தெரியும், சவுத் இண்டியன் ரிபல்லியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதற்கு வந்து ஹெட்டாக வந்து யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மருது சகோதரர்கள் இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இதை வந்து தென்னிந்திய புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. 1800-1801 இந்த ஜம்புத்தீவு பிரகடனம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்திய கிழக்கிந்திய கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வரிகளை வந்து நம்ம மேலே வந்து விதித்தார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதில் முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளை ஆண்ட மன்னர்களுக்கு வந்து மன்னர்கள்ட்ட மேலே அந்த மரியாதை வந்து நமக்கு இல்லாமல் போச்சு. ஏன்னா டைரெக்டாக நம்ம பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸை அவங்க கொண்டு வந்தாங்க. ஸோ இது நம்ம மன்னர்களுக்கு பிடிக்கலை. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா மதுரை நாயக்கர்கள் தான் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க வந்து 72 பாளையங்களாக பிரித்து நம்ம அந்த நம்ம பகுதியை வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதில் சிவகங்கை பாளையத்தின் வந்து பாளையக்காரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்துவடுகநாதர் அவர்கள். அவர்களுக்கு பிறகு யாருன்னு பார்த்தீங்கன்னா மருது சகோதரர்கள் வந்தாங்க. ஓகே, இந்த டயத்தில் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, கர்னல் அக்னியு அப்படிங்கிறவர், இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரிட்டிஷ் படை தளபதி. இவர் வந்து என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அறிக்கையை கொண்டு வந்தார். ஸோ அந்த அறிக்கையை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்ம மருது சகோதரர்கள் இந்த அந்த அறிக்கைக்கு மறுப்பு தெரிவித்து 18/1 June 16 திருச்சி கோட்டையில் இந்த அறிக்கையை வந்து மறுத்து ஒரு போஸ்டர் வந்து ஒட்டப்பட்டது. இதை அடுத்து ஸ்ரீரங்கத்திலும் ஒட்டப்பட்டது. May 29, 18 ஸ்ரீரங்கத்திலும் ஒட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 1800-1801 நடந்த இந்த புரட்சியை தான் வந்து பார்த்திங்கன்னா தென்னிந்திய புரட்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா October 24, 1801 இந்த டைமில் இந்த மருது சகோதரர்கள் திருப்பத்தூர் பகுதியில் தூக்கிலிடப்படுறாங்க. ஸோ அதோட இந்த தென்னிந்திய புரட்சி நிறைவு பெறுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த தினம் தான் வந்து பார்த்திங்கன்னா June 16, 2020 நேற்று அனுசரிக்கப்பட்டது திருப்பத்தூரில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்த செய்தியாக வனவிலங்குகள் வேட்டையாட முயற்சி. இப்போ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வைல்டு லைஃப் ப்ரொடெக்ஷன், இந்த வன உயிர் பாதுகாப்பு அப்படிங்கிற ஆக்ட் வந்து எப்போ கொண்டு வரப்பட்டது
ஆக்ட் நம்பர் 53 1972 கொண்டு வரப்பட்டது. இதை கொண்டு வந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா, இயற்றி இது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்தியன் பார்லிமெண்ட். ஸோ இந்த நியூஸை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் வன உயிர் பாதுகாப்பு ஆக்ட் சட்டம் 1972 ஆக்ட் நம்பர் 53 கொண்டு வந்த இயற்றியது இந்தியன் பார்லிமெண்ட். அடுத்த செய்தி, ஜார்ஜ் பிளாய்டுக்கு நடந்தது ஒரு தனியான நிகழ்வல்ல, காலம் காலமாக இருக்கும் இனவெறுப்பின் வெளிப்பாடு, இங்கும் தீண்டாமை ஒழிந்தது என்று அரசியல் சட்டம் நிறைவேற்றப்பட்டது, இன்றும் அது ஆழமாகத்தானே நிலை நிற்கிறது அப்படின்னு சில கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்க. அதற்கு அடுத்தபடியாக, கடந்த மே மாதம் 31 மெட்ராஸ் பார் அசோசியேஷன் எனப்படும் சென்னை உயர்நீதிமன்ற வழக்குரிஞர்கள் சங்கம் ஒரு காணொலி சொற்பொழிவுக்கு ஏற்பாடு செய்திருந்தது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, சென்னை உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதியும் இப்போதைய உச்சநீதிமன்ற நீதிபதியுமான சஞ்சய் கிஷன் கவுல், ஸோ முன்னாள் உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி யார் பார்த்தீங்கன்னா சஞ்சய் கிஷன் கவுல் அவர்கள், இப்போதைய உச்சநீதிமன்ற நீதிபதி. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த COVID-19 காலத்தில் கருத்து சுதந்திரம் அப்படிங்கிற பெயரில் வந்து பொய் செய்திகள் நிறையா நிலவிட்டிருக்கிறது, அது வந்து புறம்பானவை, அதை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறார். அடுத்த செய்தியாக, பொருளாதார வளர்ச்சியில் ஊக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ பொருளாதார வளர்ச்சியில் ஊக்கம் அப்படிங்கிற தலைப்பில் என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த வருடம் காரி பருவ விதைப்பு கடந்த ஆண்டை விட 12-13% அதிகரித்துள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதற்கடுத்து, தமிழக முதல்வர்களுடனான பிரதமருடனான ஆலோசனைக் கூட்டம், 7வது ஆலோசனைக் கூட்டம் வந்து இந்த புதன்கிழமை இன்று நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதற்கடுத்து, அந்நிய முதலீடுகளை ஈர்த்தது இந்தியா அப்படிங்கிற தலைப்பில், உலக அளவில் அந்நிய முதலீடுகளை இந்தியா ஈர்க்கிற விதமாக 9வது இடத்தில் வந்து நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 2018 உலக அளவில் இந்தியா 12வது இடத்தில் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம 9வது இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க செய்தி. சீன மருந்து மீது மிகை இறக்குமதி தடை தடுப்பு வரி. ஸோ பாருங்கள், சீனாவிடமிருந்து இறக்குமதி செய்யப்படும் சிப்ரோலாக்சின் ஹைட்ரோக்ளோரைடு என்ற நோய் தொற்று எதிர்ப்பு மருந்து இந்தியா மிகை இறக்குமதி தடுப்பு வரி விதிக்கலாம் அப்படிங்கிறது அப்படி என தெரிகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா, வர்த்தகத்துறை அமைச்சகத்தின் விசாரணை அமைப்பான வர்த்தக தீர்வுகளுக்கான தலைமை இயக்குநரகம், ஸோ வந்து பாருங்கள், வர்த்தகத்துறை அமைச்சகத்தின் விசாரணை அமைப்பான வர்த்தக தீர்வுகளுக்கான தலைமை இயக்குநரகம் TGTR அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது தொடர்பாக வந்து முடிவெடுக்கும் பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இதுவரைக்கும் நம்ம சைனாட்டை இருந்து இந்த விதமான மருந்துகளை வந்து பார்த்திங்கன்னா, கடந்த 2015-16 117 டன் இறக்குமதி செஞ்சுருக்கோம். 2018-19 377 டன்களாக இது வந்து அதிகரித்துள்ளது. என்ன மருந்து? சிப்ரோபிளாக்சாசின் ஹைட்ரோக்ளோரைடு அப்படிங்கிற மருந்து. இந்த மருந்து எது எதுக்கு பயன்படுகிறது அப்படின்னா, தோல் தொற்று, எலும்பு தொற்று, சிறுநீரக தொற்று உள்ளிட்டவருக்கு மருந்தாக பயன்படுகிறது. ஸோ இதற்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, மிகை இறக்குமதி தடுப்பு வரி. மிகை இறக்குமதி தடுப்பு வரினா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதுக்குண்டான வரியை வந்து அதிகரிக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, கிலோவுக்கு 75.55 முதல் ரூபாய் 250.42 வரை வந்து வரி விதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன மருந்துக்கு? சிப்ரோபிளாக்சாசின் ஹைட்ரோக்ளோரைடு. அதற்கு அடுத்த செய்தியாக பாருங்கள், நம்ம இந்தியாவில் எண்ணெய் சுத்திகரிப்பை இருமடங்காக்க திட்டம். ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா, தர்மேந்திர பிரதான். நல்லா பாருங்கள், மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் அறிவித்துள்ளார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் சுத்திகரிப்பு இருமடங்காக்க திட்டம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வெளியிலேருந்ததே எண்ணெயை வந்து இறக்குமதி பண்ணுறோம். ஸோ அதனால் நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ராஜஸ்தான் மாநிலம் பார்மர் அப்படிங்கிற இடத்துல புதிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை வந்து கட்டப்பட்டு வருகிறது. ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா, இருமடங்காக அதனுடைய அந்த சுத்திகரிப்பை அதிகரிக்க திட்டம். இதன் மூலியமாக நம்ம உள்நாட்டில் உற்பத்தி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதற்கடுத்து, குழாய்கள் மூலியமாக அந்த எண்ணெய்கள் விநியோகிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. உலக போட்டித்திறன் குறியீட்டில் இந்தியாவிற்கு 43வது இடம். நல்லா பாருங்கள், தொழில் நிறுவனங்களுக்கான போதிய வாய்ப்புகள் காணப்படுவதை அளவிடும் உலக போட்டித்திறன் குறியீட்டில் இந்தியா 43வது இடத்தை பிடித்துள்ளது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா,
இந்த நிர்ணயிக்கப்பட்ட வளர்ச்சி, வேலைவாய்ப்பை உருவாக்குதல், மக்களின் நலனை மேம்படுத்துதல் உள்ளிட்டவற்றை அடைவதற்கு தொழில் நிறுவனங்களுக்கு காணப்படும் சூழலை ஆராய்ந்து போட்டித்திறன் குறியீட்டை சர்வதேச மேலாண்மை வளர்ச்சி நிறுவனம் ஐஎம்டி ஆண்டுதோறும் வெளியிட்டு வருகிறது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த திறன் குறியீட்டை வந்து எது வந்து நிர்ணயிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐஎம்டி அப்படிங்கிற நிறுவனம், அது வந்து பார்த்திங்கன்னா போட்டித்திறன் குறியீட்டை சர்வதேச மேலாண்மை வளர்ச்சி நிறுவனம் தான் வந்து இதை வந்து நிர்ணயிக்கிறது, சர்வதேச மேலாண்மை வளர்ச்சி நிறுவனம். ஸோ அதன்படி 2020 பட்டியல் செவ்வாய்க்கிழமை வெளியிடப்பட்டது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நாம் 43rd இடத்தை வந்து பிடித்துள்ளோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதே வேளையில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் குறைபாடு, டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பின் நிலையில்லா தன்மை, மொத்த நாட்டு உற்பத்தி ஜிடிபி வளர்ச்சியில் வீழ்ச்சி உள்ளிட்டவற்றால் இந்தியாவின் போட்டியிடும் திறன் குறைந்து உள்ளதாக அதன் அறிக்கையில் குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எது எதனால் நம்மளுடைய அந்த இது வந்து குறைகிறது அப்படிங்கிறத இதில் குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 1971 போர் நாயகனாக ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி கரானாவுக்கு பலி. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் போரில் வந்து பார்த்திங்கன்னா போரின் நாயகன் அப்படின்னு சொல்லிட்டு திகழ்ந்தவர், அதற்போல் மகாவீர் சக்ரா விருது பெற்றவருமான லெப்டினன்ட் ஜெனரல் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா லெப்டினன்ட் ஜெனரல் ராஜ்மோகன் ஓரா அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா ஓய்வு பெற்றிருந்தார். இவர் வந்து பார்த்திங்கன்னா கரானாவுக்கு வந்து பலியாயிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நமக்கு என்னென்னா மகாவீர் சக்ரா விருது பெற்றவர் 1971 போர் நாயகன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டவர், இந்தியா பாகிஸ்தான் போரில் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்மோகன் ஓரா அப்படிங்கிறவர். ஓகேவா, அதுக்கப்புறம் அவரை பற்றி இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து சொல்கிறாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓரா வந்து பார்த்திங்கன்னா லெப்டினன்ட் கர்னலாக இருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் சிறப்பாக பணிபுரிந்தார், துணிச்சலையும் தலைமையையும் பாராட்டி அவருக்கு மகாவீர் சக்ரா விருது வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை தொடர்ந்து 1965 நடைபெற்ற இந்தியா பாகிஸ்தான் போரின் போது பஞ்சாப் பகுதியில் போராடினார் அப்படின்னும் அந்த அதிகாரியை பற்றி கூடுதல் சிறப்பாக தெரிவித்துள்ளனர். அதற்கு அடுத்த செய்தியாக நேபாளம் பசுபதிநாதர் கோயில் வளாகத்தில் தூய்மை வசதிகளை செய்து தர இந்தியா உறுதி. ஸோ நல்லா பாருங்கள், நேபாளம் பசுபதிநாதர் கோயில் வளாகத்தில் தூய்மை வசதிகளை செய்து தர இந்தியா உறுதி. இதில் நமக்கு என்ன சார், நமக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து இந்த பணிகள் அனைத்தும் நேபாள பாரத் மைத்ரி திட்டத்தின் கீழ் கட்டித்தரப்படும். ஸோ பாருங்கள் என்ன திட்டத்தின் கீழ், நேபாள பாரத் மைத்ரி அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் இது வந்து செய்து தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா உறுதி அளித்துள்ளது. ஸோ இதன்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்திய தூதரகம், நேபாள மத்திய விவகாரங்கள் மற்றும் பொது நிர்வாக அமைச்சகங்கள், காத்மண்டு பெருநகர நிர்வாகம் ஆகியவற்றுக்கிடையே திங்கட்கிழமை புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மனநல சிகிச்சைக்கு மருத்துவ காப்பீட்டு ஐஆர்டிஏவுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். ஸோ பாருங்கள், மனநல சிகிச்சைக்கு மருத்துவ காப்பீட்டில் சேர்க்காமல் இருப்பது தொடர்பாக பதிலளிக்குமாறு இந்திய காப்பீட்டு ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு, ஐஆர்டிஏனா என்னென்னு பார்த்திங்கன்னா இந்திய காப்பீட்டு ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு மத்திய அரசுக்கும் உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியது. ஸோ மனநலம் பாதிக்கப்பட்டவர்களையும் இந்திய அந்த காப்பீட்டில் வந்து கொண்டு வர சொல்லி நோட்டீஸ் விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் தென்கொரியாவுடனான தகவல் தொடர்பு அலுவலகம் தகர்ப்பு. எது தகர்த்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வடகொரியா தான் அதை தகர்த்திருக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கா வந்து பேச்சுவார்த்தைக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி மறைமுகமான ஒரு தாக்குதலை அது வந்து நிகழ்த்தியுள்ளது. அதுக்கப்புறம் விலை மலிவான டெக்ஸமெதாசோன் அப்படிங்கிற மருந்து கரோனா நோய் தொற்றால் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட 1/3 மரணத்தை தடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டன் விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்காங்க அப்படின்னா 3/1 வந்து இதன் மூலியமாக குணமடைகிறாங்க அப்படின்றாங்க. அந்த மருந்து பேர் டெக்ஸமெதாசோன் அப்படிங்கிறது பிரிட்டன் விஞ்ஞானிகள் வந்து இதை கண்டுபிடித்துள்ளனர். அதற்கு அடுத்து அகரத்தில் அகழ்வாய்வில் மண்பானை கண்டெடுப்பு. அகரம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் தாலுகாவில் இருக்குது. ஸோ திருப்புவனம் அழுகை எந்தெந்த இடத்துல வந்து இந்த மாதிரியான அகழ்வாய்வு நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அகரம், கொந்தகை, மணலூர் ஆகிய இடங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ இது எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க, சிவகங்கை மாவட்டம். அதற்கடுத்தபடியாக வழக்கமாக நம்ம பார்க்குற அந்த க்வெஸ்சன் ஆன்சர் எஸ்எஸ்சியிலையாக இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சியிலையாக இருக்கட்டும், ஸோ அந்த க்வெஸ்சன் ஆன்சர் இதற்கு பின்னாடி வந்து நான் கொடுத்துருக்கேன். 1, 2, 3, 4, 5, 6, 7 க்வெஸ்சன். ஸோ இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கேள்விகள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், பை, டேக் கேர்.